ஹாய் காய்ஸ், தமிழ் தேசம் உலக தமிழ் இருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே சித்தார்த்தம் சென்ட்ரல் போதில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம இதை பற்றி பேச போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம். என்ன விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு வருஷத்துலேருந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த கொரோனாவோட வாழ பழகிட்டு இருக்கோம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பார்த்திங்க அப்படின்னா கொரோனா ரொம்ப நம்ம வச்சு செஞ்சிட்ருக்கு, ஒவ்வொரு ஸ்ட்ரெயினாக போய்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா பிரிட்டன் ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரெயினாக வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மனித குலத்துக்கே வந்துட்டு இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துருக்கு. என்ன பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளோட கொரோனா வைரஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட வீரியத்தை கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட 30-40 மடங்கு ரொம்ப அதிகமாக கொடூரமான ஒரு வைரஸ் வந்துட்டு நம்மளோட பூமியில் வரப்போது வந்துடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வைரஸ்க்கு வந்துட்டு என்ன பேர் வச்சுருவாங்க பார்த்திங்க அப்படின்னா டிசீஸ் எக்ஸ்ன்னு சொல்லி பேர் வச்சுருவாங்க. அந்த டிசீஸ் வந்து இப்போ ஆப்பிரிக்காவில் வந்துடுச்சு. அந்த டிசீஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட சாவோட விகிதம், அதாவது வந்துட்டு இறப்போட விகிதம் வந்து ரொம்ப பயங்கரமாக உக்கரமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டிசீஸ் உண்மையிலே வந்துட்டு அதுதானா, அதாவது வந்துட்டு டிசீஸ் எக்ஸ்னா என்னென்னு சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்டிஃபைன்டு டிசீஸ். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சயின்டிஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசீஸ் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வியாதி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆப்பிரிக்காவில் வந்துட்டு அதிகபட்சமான வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலே வந்துட்டு இந்த ஆப்பிரிக்காவில் வந்துட்டு எதுக்காண்டி இந்த டிசீஸ் எக்ஸ்னு சொல்லக்கூடிய வியாதி வரணும், அதுக்காண்டி அந்த ஊரில் மட்டும் பர்டிகுலராக வரும்னு சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு சமூக வலைதளத்தில் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு டாக் வேறு லெவலில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்துட்டு நம்மளோட மாஸ்டர் படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வந்து ரிலீஸ் ஆயிரும், உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். எல்லா மக்களும் வந்துட்டு அவர் விஜயோட ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு எப்படா ரிலீஸ் ஆகி பார்க்கலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க சூழ்நிலை இருக்கும்போது வந்துட்டு எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு நிறைய பேர் வந்து கருத்து போட்டுட்டு இருந்தாங்க பார்த்திங்க அப்படின்னா 100% சீட் ஆக்குபென்சிலாம் வந்து தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, இது வந்து பண்ணதுனால வந்துட்டு படத்துக்கே போகாத வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு அந்த படம் பாட்டு வந்த ஃபேன்ஸோட வீட்டில் இருந்து நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வர இருக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் வந்து அவங்களோட கருத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பட்சத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு சாதாரண ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்துட்டு ட்விட்டரில் வந்துட்டு ஒரு ட்யூட் போட்டிருந்தார். விஜய்க்கு வந்து நம்மளோட தளபதி விஜய்க்கு வந்து சேலஞ்ச் பண்ணி ஒரு ட்யூட் போட்டிருந்தார். என்ன ட்யூட்டுங்க தான் நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அந்த ட்யூட்டில் வந்துட்டு ஒரு உரிமையில திட்டி ஒரு மாதிரி போட்டிருந்தார். அதை வச்சு நம்மளோட விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு வேறு லெவலில் ட்ரோல் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு இப்போ வந்து ஒரு வைரலான ஒரு விஷயமாக தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இதெல்லாம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராவது வந்து நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பண்ண முடிய வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண மட்டும் நான் டெய்லி போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சரிங்க. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இந்த டிசிக்ஸ் எக்ஸ்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரே பிரச்சனையாக தாங்க இருக்குது. இப்போ மனுஷனுக்கு வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு நார்மலாக ஒரு வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நோயாக தான் இருக்குது. ஒவ்வொரு நோயாக வந்துட்டு இந்த சயின்டிஸ்ட்லாம் பண்ணக்கூடிய ஒரு கோளாறுகளில் வந்துட்டு நிறைய நோய்கள் வந்துட்டுருக்கு. அது தகுத்து பார்த்திங்க அப்படின்னா மனிதர்களோட அலட்சியமும் அவங்க பண்ணக்கூடிய ஒரு தேவையில்லாத விஷயங்களால் வந்துட்டு நிறைய புது புது நோய்கள்லாம் வந்து பரவுது. இதனால் வந்துட்டு அவங்க பண்ணிட்டு போயிருந்தாங்க, பட் இதனால் வந்துட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றி இருக்கக்கூடிய மூட முழுக்கில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்துட்டு இதுக்காக பாதிக்க அடைகிறாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த டிசிக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆப்பிரிக்க நாட்டில் வந்துட்டு ஒரு காடுகள் பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு நடுநாள் ஒரு மைல்டு காய்ச்சலாக இருக்குது. மைல்டு காய்ச்சலாக இருக்கும்போது வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க டாக்டரை போய் பார்க்கும்போது வந்துட்டு டாக்டர் வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. கொரோனா டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு நோய் சிம்டம்ஸ் கொரோனா சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. ஓகேன்னு சொல்லிட்டு ஆனால் பட் அவங்களுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்கி தும்மல் எல்லாமே நார்மலாக எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, கொரோனா சிம்டம்ஸ் இல்லவே இல்லை சொல்லிட்டு அவங்களோட பசங்களுக்கு எடுத்து பார்க்காங்க. பசங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு காய்ச்சல் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பொண்ணு அந்த லேடியை வந்துட்டு என்ன பண்ணாங்க பார்த்திங்க சரி கொரோனா தான் உங்களுக்கு இல்லை போல, உங்களுக்கு எபோலா வைரஸ் தான் வந்திருக்கான்னு சொல்லி இந்த எபோலா வைரஸ்லாம் வந்துட்டு ஆப்பிரிக்காவில் வந்துட்டு ரொம்ப இது கொரோனாவது கம்மி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு எபோலா வரும்போது 1970s வந்துட்டு எபோலா வந்த காலத்திலாம் வந்துட்டு எக்கச்சக்கமான மனிதர்களோட சாவோட இறப்பு விகிதம் நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பயங்கரமாக. கொரோனாவில் சுத்தவங்களோட விகிதம் வந்து ஒரு 10%னா இங்கே வந்து ஒரு 70% 80% அந்த மாதிரி வந்துட்டு மக்கள் கொடூரமாக செத்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். அந்த ஒரு காலகட்டத்திலே வந்துட்டு மனிதர்கள் வாழ்ந்து ஒரு சிவிலைஸ்டாக இப்போ இருந்துட்டு இருக்காங்க, ஒரு நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு டெஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு அந்த எபோலாவும் இல்லை வேறு விதமான ஒரு புது விதமான ஒரு காய்ச்சலை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கண்டுபிடிக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த அம்மாவையும் அவங்களோட குழந்தைகளையும் வந்துட்டு ஒரு பிரித்து வைக்காங்க. ஸோ இன்னும் வரைக்குமே வந்துட்டு அது என்ன டிசீஸ் வந்து அவங்களுக்கு பரவி இருக்குது அந்த ஆப்பிரிக்காவில் வந்து அந்த பொம்பளைக்கு வந்து அது என்ன டிசீஸ்னு சொல்லி இன்னும் வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இதுதான் வந்து டிசிக்ஸ் எக்ஸ், இதுதான் வந்துட்டு டிசிக்ஸ் எக்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த டிசிக்ஸ் எக்ஸ்னு சொல்லி அது பரவதுக்கான காரணம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்கள் சொல்லிட்டே இருக்கு என்னடா டிசிக்ஸ் எக்ஸ் அப்படி சொல்லிட்டே இருக்கு, அது என்னடா நம்ம ஊரில் இருக்க முடியும் ஒரு கொரோனா வந்து ஒரு வவ்வால்ட்டிருந்து பருவது. வவ்வால் இல்லை, அவங்க சொல்லி வச்சது கொரோனா வந்துட்டு வவ்வாலேருந்து பரவச்சா லேப்லேருந்து பரவச்சாங்கிறது யாருக்குமே தெரியாது. வவ்வாலா பாம்பா சம்திங் அந்த மாதிரி வந்து பரவச்சாங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. பட் அவங்க சொல்கிறது லேப்லேயோ மனித மிருகங்கள்லேயோ பரவுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசிக்ஸ் எக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வைரஸுக்கும் மிருகங்களுக்கு அதாவது வந்துட்டு இந்த வைல்டு அனிமல்ஸுக்கு வந்து ரொம்பவே சம்மந்தம் இருக்குது சொல்கிறாங்க. பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் வந்துட்டு எக்கச்சக்கமான வியாதிகள் வந்து இந்த மிருகத்திலேருந்து வந்த வியாதி, அது வந்து குணப்படுத்த முடியாத வியாதிகள் பார்த்திங்கன்னா
எச்ஐவி போன்ற வியாதிகளுக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்காம அதை வந்துட்டு சயின்ஸே திண்டாடிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு புதுவிதமான ஒரு வைரஸ் வந்துச்சு அப்படின்னா அது அதிகமான மக்களை சாவடிக்க போகிறது என்றால் அதுதான் டி6எக்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டி6எக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த வியாதி வந்துட்டு மிருகத்துலேருந்து தான் வரும், இந்த வைல்டு அனிமல்ஸ்லேருந்து தான் வரும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்துட்டு அவங்க பர்டிகுலராக வந்துட்டு இந்த ஆஃப்ரிக்காவில் மட்டும் இந்த மாதிரியான ஒரு டி6எக்ஸ் வந்து அதிகபட்சமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு இப்போ வந்து அந்த டி6எக்ஸ்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு வியாதியுமே பார்த்திங்க அப்படின்னா எதுக்காண்டி வந்து நமக்கு இந்த கொரோனாலாம் அதிகபட்சமாக வருது, சைனாக்காரங்க பண்ண ஒரு தப்புனால தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சும்மா இல்லாமல் அந்த நூடுல்ஸையும் அது மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் வந்துட்டு பாம்பு பல்லி என்னென்ன மிருகம் இருக்கோ வைல்டு அனிமல்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி திங்க ஆரம்பித்தாங்க. பசி அது வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சதுக்கான ஒரு வரலாறு வேற லெவலில் ஒரு வரலாறு இருக்குது, அதை தனியாக நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்துட்டு இந்த சைனாக்காரங்கெல்லாம் வந்துட்டு இப்போ தான் ஒரு 100 வருஷமாக தான் இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு பல்லி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஹோலி பிளேஸாக இருந்தால் அதாவது வந்துட்டு ரொம்பவே ஒரு புனிதமான ஒரு இடமா தான் இருந்திருக்கு சைனா. இப்போ இவங்க ஒரு பஞ்சத்தினால ஒரு சார்க்ஸ் மாதிரியான ஒரு பெரிய பெரிய வியாதிகள்லாம் வந்து இப்போ 100 வருஷத்துக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய வியாதிகள் வந்த ஒரு காரணத்தில் வந்துட்டு இந்த உலகமே வந்து ரொம்ப ஒரு பஞ்சத்துக்குள்ளே போகிறாங்க. சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் ரொம்ப துவைக்க நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி நம்மளுக்கு வந்து இப்படி காட்டுக்குள்ளே போய் போவோம், காட்டுக்குள்ளே போய் ஏதாவது சாப்பிட ஆரம்பிக்கும் சொல்லி காட்டு விலங்குலேருந்து அப்படியே அவங்க என்ன ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு ஒரு பண்ணி அதுலேருந்து ஆரம்பித்து பார்த்திங்க அப்படின்னா மங்கி சாப்பிட்ற அளவுக்கு கூட அவங்க வளர்ந்து நிற்காங்க. பாம்பு மங்கி எல்லாமே சாப்பிட்றாங்க. சரி ஓகே இதுக்கும் டி6எக்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் அந்த மாதிரி இவங்க சாப்பிட்றதுக்கும் ஒரு வகத்தில் வந்து நம்ம கொரோனாக்கும் சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி தான் ஆப்பிரிக்கா நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி மிருகங்கள் அதிகமாக சாப்பிடுதாங்கன்னு கேட்டால் அதை தகுத்து அவங்க வேற லெவலில் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா நாட்டில் வந்துட்டு அதிக மக்கள் வந்து தங்களோட காட்டை ஃபுல்லாகவே அழிக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெக்டர் கணக்கில் 1000 ஹெக்டர் கணக்கில் வந்துட்டு எல்லா காடுகளையும் அழிச்சு நாசம் பண்ணி ஒரு அஃபாரஸ்டேஷனை வந்து ஒரு டீஃபாரஸ்டேஷனாக மாற்றி அதில் இருக்க பார்த்திங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரிலே வந்துட்டு ரொம்பவே ஒரு பழமையான ஒரு மலையை வந்து குடஞ்சி ஏதாவது ஒரு சிஸ்டராக போட போகிறாங்க அப்படின்னா இந்த மலையை ஃபுல்லாகவே உடச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஊருக்குள்ளே வரதை நம்ம நிறையவே பார்த்துருப்போம். அந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்து ஹெக்டர் கணக்கில் வந்துட்டு காடுகள்லாம் அழிச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணும் இருக்கிற மிருகங்கள் எல்லாமே வந்துட்டு ஊருக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் வந்துட்டு மனிதர்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் வந்து எல்லாமே வந்து பூமிக்குள்ளே வர ஆரம்பிக்கும். மனிதர்களோட மனிதர்களாக அங்கே வந்து வசிக்க ஆரம்பிக்கும். வேறு வழி இல்லாமல் வந்துட்டு அவனிதர்களை மாற ஆரம்பிக்கும். இவங்க வந்துட்டு அதோட சர்வே பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அதோட ரொம்ப புழங்கி சிலவங்க வந்துட்டு அதுவே சாப்பிட ஆரம்பிச்சு உணவாக அப்படி அந்த காலப்போக்கில் அதே மாறும் சைனா மாதிரி மாறும். அதே மாதிரி தான் அங்கே இருக்கும்போது வந்துட்டு இந்த மனிதர்கள் கூட வந்து மிருகங்கள் வாழும்போது வந்துட்டு மிருகத்திற்கக்கூடிய ஒரு நோய்கள் வந்து மனிதர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப ஒரு கொடூரமாக இருக்கும். ஆல்ரெடி எச்ஐ மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு புதுவிதமான ஒரு நோய் வந்து அதிகபட்ச வாய் வர வாய்ப்பு இருக்குது. அந்த நோய் தான் வந்துட்டு டி6எக்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நோய் வந்துட்டு இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்பிரிக்காவில் வந்தக்கூடிய அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டி6எக்ஸ் இருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு காரணம் உண்மையிலே வந்துட்டு டி6எக்ஸ் ஆனால் இல்லை வந்துட்டு ஒரு வேறு விதமான நோயான்னு சொல்லி இன்னுமே கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓகே நம்ம ஃபியூச்சரில் வந்துட்டு அது என்னென்ன நம்ம பார்க்கலாம். ஒருவேளை என்னென்னா இது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாத வேலைகள் இந்த மாதிரி காடுகள்லாம் அழித்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறதுனால தான் மிருகங்களுக்கு ஒரு தனியான ஒரு இடம் இருக்கணும், மனிதர்களுக்கு ஒரு தனியான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டி6எக்ஸோட அந்த நோயோட வீரியம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெத் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இன்னொரு நல்ல விஷயம் வந்துட்டு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கொரோனாவோட கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு இந்த டி6எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிருகத்துலேருந்து வரக்கூடிய ஒரு வியாதி வந்து அதோட பரவுதலோட தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பரவுதல் தன்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரொம்பவே அந்த எச்சி மூலியமாகவும் அதுக்கப்புறம் இந்த யூரினேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகபட்சமான மக்களுக்கு வந்து பரவும் சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படியோ பட் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற கொரோனாவே வந்துட்டு மக்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அது எப்படி முடிய போகுதுன்னு நினச்சி ரொம்ப மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட கவலையில் இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு புது வைரஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நினச்சி பார்க்கவே முடியல. ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கிட்டு ஆல்ரெடி இப்போ பிரிட்டன் ஸ்ட்ரெயின் வந்துச்சு அந்த மாதிரி வந்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்லுவாரன்னு தெரியும். ஓகே இப்போ வந்து நம்மளோட தளபதியோட பிரச்சனை வந்துட்டு என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மாஸ்டர் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போது நிறைய மக்கள் வந்து கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு 1 வருஷத்தோட பசி பார்த்தீங்கன்னா ஒரு எப்போ ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஒரு சூரிய ரிப்போர்ட்டருக்குலாம் முன்னாடி அதான் சொல்லணும் அப்படின்னா அந்த நம்மளோட போன பொங்கல்லேருந்து 2 மாதம் கழிச்சு ஒரு ஏப்ரல் மே அந்த டைமில் ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் வந்துட்டு 1 வருஷம் தள்ளி திடீர்னு வந்துட்டு பொங்கலை ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் வந்துட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு கொரோனாங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையில் வந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய டாக்டர்ஸ் நிறைய வல்லுநர்கள் நிறைய ஆய்வாளர்கள் நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட குரலை கொடுக்க தான் செய்வாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு டவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்ல பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஒன்று சொல்கிறேன். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா
இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு அந்த எஸ்எம்எஸ்ங்கிற அந்த விஷயத்தை வந்து கடைப்பிடிக்கமா பார்த்தீங்கம்னா சானிடைசர் மார்க் சோஷியல் டிஸ்டன்சிங் அதுலேருந்து நம்ம எல்லாருமே வந்து விலகி தான் வந்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கொரோனா வந்த டைமில் பிகினிங்கில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சானிடைசர் வந்து கட்சி போல எலுமெட்டில் சொல்லி எங்கனாலுமே ஊற்றி சானிடைசரோடவே அப்படி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் அதில் கொஞ்சம் விலகி வர ஆரம்பித்தோம். இப்போ சானிடைசர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஷோரூம்லேயோ பெரிய பெரிய சென்னை சில்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஒரு ஷோக்காக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அங்கே போய் அவங்க கொடுக்குறது அப்படி கையில் வந்தாங்க அந்த மாதிரி ஒரு சீனாக தான் இருக்குது. எல்லோரும் பாக்கெட் சானிடைசர் இருக்குமான்னு கேட்டால் எல்லாத்தையும் இருக்கலாம், பட் அதோட ரேட் அப்போ இருந்தவங்களோட இப்போ இருக்கிறவங்களோட சானிடைசர் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணக்கூடாது தப்பு தான், பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம தள்ளி வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சோசியல் டிஸ்டன்சிங் வந்துட்டு ரொம்பவே குறைஞ்சிச்சு கைஸ், ரொம்பவே சோசியல் டிஸ்டன்சிங் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. பார்த்திங்க அப்படின்னா நிறைய நிறைய தளர்வுகள் இப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸே ஓப்பன் பண்ண போகிறாங்க நம்மளோட பாண்டிச்சேரியில். ஸோ சோசியல் டிஸ்டன்சிங்கோட அந்த ஒரு கடைப்பிடித்தல் தன்மையை வந்துட்டு ரொம்பவே வந்து பின்தங்கி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்க் அது ஒன்று தான் இப்போ வரைக்கும் நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம பார்க்க முடியாத விஷயம். எல்லாரும் போடுதாங்கன்னு கேட்டால் நீங்களே உங்களுக்கே தெரியும், நீங்களே ரோட்டில் போகும்போது நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கும்போது வந்துட்டு ஒரு பெரிய தலைவரோட பெரிய ஒரு ஒரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒருத்தரோட படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த கொரோனாலாம் தகுத்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக போகணும்னு ஆசை தான் போடுவாங்க. யங்ஸ்டர்ஸ் படம் பாட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட பாட்டிகள் தாத்தாக்கள் குழந்தைகள் சொல்லி எக்கச்சக்கமான பேர் வீட்டில் இருக்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்துட்டு படம் தேவைதானு சொல்லி நிறைய பேரான நிறைய ஆய்வாளர்கள் நிறைய பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கவங்க வந்துட்டு நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. அது தகுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆரில் வந்து பெரிய போஸ்டாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்துட்டு இந்த ஆடியன்ஸ்லாம் வந்து அவங்கள வந்து கதவை அடைச்சி வச்சு 100% ஆக்குபேஷன் வேறு கொடுத்துட்டீங்க. இது வந்துட்டு நம்மளோட ஆடியன்ஸை வந்து ஒரு படுகொலைக்கு சமானம், அவங்க வந்து ரூம்குள்ளே போட்டு ஒரு கொலை பண்ணதுக்கு சமானம் சொல்லி சொல்கிறாங்க. அதை தகுத்து பார்த்தீங்கன்னா நடிகர் அரவிந்த் சாமி எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு நிறைய பேர் ட்யூட் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் ஒரு ட்யூட் மட்டும் வந்துட்டு ரொம்பவே வைரலாக ரொம்பவே வேற அளவில் பேசப்படுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுக்கு சங்கர்னு சொல்லி ஒரு ஆள் வந்துட்டு நம்மளோட ட்விட்டரில் வந்துட்டு விஜய் அவர்களை பற்றி ஒரு சேலஞ்சு கொடுத்துருந்தாரு. அந்த சேலஞ்சு கொடுத்துருந்தெல்லாம் ஓகே, பட் சேலஞ்சு கொடுக்கும்போது வந்துட்டு அவர் என்ன மாதிரி ஒரு உரிமையில வந்து தலைவர் விஜய் வந்து பேசியிருந்தார், பட் அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அதை வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்புறம் அவர் என்ன சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ணுவீங்க ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டே பார்க்க போகிறாங்க, எக்கச்சக்கமான ஊர்களை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 800 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே, நீங்கள் வந்துட்டு உங்களோட மாஸ்டர் படத்தை நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து ரோகிணி தேட்டரில் வந்து பார்ப்பீங்களாம் சொல்லி சொல்கிறாங்க. அது நீங்கள் இந்த ட்யூட்டர் நீங்களே பாருங்கள், அவங்க வந்து எந்த மாதிரியான முறையில் பேசினார் சொல்லி நான் சொல்ல விரும்பலை, அது நீங்களே பாருங்கள் உங்களுக்கு புரியும். இது சொல்லும் போது வந்துட்டு இதை வச்சு எக்கச்சக்கமான விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அவங்க ஆல்ரெடி இப்போ வந்து மாஸ்டரோட ப்ரோமோ செலிப்ரேஷன் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதை தகுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ட்யூட் கிடைக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி ரிலீஸ் டைமில் கிடைக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு வந்து வேற லெவலில் ஒரு கடுப்பாகி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இவங்க சொல்கிறதுல வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு விஷயம் இருந்தாலும் கூட வந்துட்டு ஆனால் அவர் அப்படி ஒரு உரிமையில் பேசுகிறது ரொம்ப தப்பு. அவர் எவ்வளோ ஒரு பெரிய ஆள், ஒரு நடிகர், நிறைய பல வருஷமாக ஒரு 25 வருஷமாக ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்துட்டு அப்படி எடுத்தும்போதுலாம் அப்படி பேச முடியாது. அவர் நியாயமாக வந்துட்டு அவர் ட்யூட் வந்து மனசில் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணாலே சூப்பராக இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து விஜய் அதுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோவாக வந்து ஒரு அவர் வந்து படம் ரோகிணியில் தான் வந்து பார்ப்பாராங்க வந்து ஒரு தேவையில்லாத மேட்ரு. கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து ஏதாவது ஒரு தேட்டரில் பார்த்து போடுவார்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபோட்டோ போஸ்ட் போடுவார்னு சொல்லி எக்கச்சக்கமான ஒரு ஃபேன்ஸ் வந்து அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு ஓரளவு பிடிச்சிச்சோம்னா இந்த ஆல்ரெடி டிசிக்ஸ் எக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தளபதி விஜய் வந்துட்டு இந்த மாதிரியான டைமில் வந்துட்டு நம்மளோட மாஸ்டர் படம் வந்து ரிலீஸ் ஆகுது சரியா தவறான்னு சொல்லி உங்களோட கருத்து என்ன? இப்போ வந்து நான் சொல்லலை, அதை வந்துட்டு என்னென்னா நீங்கள் போய் படம் பார்க்குறதும் பார்க்காம இருக்கிறதும் உங்களோட விருப்பம், உங்களோட தனிப்பட்ட உரிமை, யாரும் யாரும் சொல்லவும் முடியாது. அது உங்களுக்கு வந்து நாலேஜ் எப்படி இருக்கோ அதை நீங்கள் வச்சு தான் படம் பார்க்கணும். நான் உங்களுக்கு ஓகே இந்த இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன், நான் வந்து ஒரு பேச்சலர் தான் தங்கி எனக்கு பிரச்சனைலாம் சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அது உங்களோட தகுதியை உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் படம் பார்க்க போகிறாங்க இருக்குது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஓகே, இந்த வீடியோ வந்து ஓரளவு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டது நான் சேனல் வந்துட்டு அடுத்த படிக்க வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருந்த பல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண மாட்டது நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார்ஜ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாஜ சித்தா தவனை ஸ்டே.